ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ட்ரெண்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் பற்றி ஐபிஎல்லில் வந்து இன்னிலேருந்து நடக்க போகிற ஐபிஎல் வந்து பயோ செக்யூர் பபுள் என்ற முறையில் தான் நடக்குமா இந்த பயோ செக்யூர் பபுள்னால் என்ன என்னென்ன நியூ ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இதை பற்றி தான் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேடிஎம் பேன் ஆனது ஒரு த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு ரிட்டர்ன் வந்தது ஸோ எதனால் பேன் ஆயிடுச்சு எப்படி ரிட்டர்ன் வந்துடு இதுக்கப்புறம் பேடிஎம் வந்து சேஃபாக யூஸ் பண்ணலாமா இதெல்லாம் பற்றி பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னிலேருந்து நடக்க போகிற ஐபிஎல் பார்த்தீங்கன்னா பயோசெக்யூர் பபுள் என்ற முறையில் தான் போகுது இந்த பயோ செக்யூர் பப்புள்னால் என்னென்னா கோவிட் நைன்டீன் கிட்டேருந்து பிளேயர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் மேட்சுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா குவாரண்டைன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்சுக்கு அப்புறம் வந்து அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே அவங்க இருக்கணும் எங்கேயும் அவுட்டிங்கோ விசிட்டோ எங்கேயும் போகக்கூடாது மீறி போனால் திரும்பவும் அவங்கள வந்து குவாரண்டைன் பீரியடில் ஆக்குவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ்க்கு ஃபைவ் டேஸ்க்கு அடிக்கடி வந்து இந்த கொரோனா டெஸ்ட் அவங்களுக்கு எடுத்துட்டே இருப்பாங்க வந்து ரெண்டு வாட்டி டெஸ்ட் எடுப்பாங்களா ரெண்டு டெஸ்ட்லேயும் வந்து நெகட்டிவ் வரணுமா அப்போதான் வந்து அலோ பண்ணுவாங்களா இந்த ஐபிஎல் நிர்வாகம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே நிறைய ரூல்ஸ் கொண்டாந்துருக்காங்க இந்த கோவிட் நைன்டீனால் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட்ஷேக் பண்ணக்கூடாதா அதுக்கப்புறம் விக்கெட் எடுக்கும்போது செலிப்ரேஷன் பண்ணும்போது ஹக்லாம் பண்ணுவாங்க பார்த்திங்கனா அந்த மாதிரி ஹக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போலர்ஸ் வந்து அவங்களோட டவுல்ஸு அவங்களோட திங்ஸ்லாம் அம்பேர் தருவாங்க அந்த மாதிரி எதுவும் தரக்கூடாது அம்பேர் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரவுண்டு ஃபுல்லாகவே வந்து சேனிடைசர் இருக்குமா ஸோ அதை வந்து அடிக்கடி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போலர்ஸ் வந்து இந்த பால் க்ரூப்புக்காக வந்து எச்சை பண்ணுவாங்க பாலை அந்த மாதிரியும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸே இருக்காதா இதுதான் வந்து நமக்கு ரொம்பவே ஷாக்கான விஷயம் ஆடியன்ஸே இல்லாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி நடந்தால் அந்த மேட்சே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும் அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது பண்ணியிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோரு சிக்ஸ்லாம் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி பழைய வீடியோவை போடுவாங்களா இந்த பழைய வீடியோ வந்து ஸ்க்ரீனில் காட்டுறதுன்றது அந்த சவுண்ட் சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்குறது அது மட்டும் எந்த அளவு உண்மைன்னு தெரியல இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச் இல்லைன்னு தெரியும் ஆனால் அந்த மாதிரி கேள்விப்பட்டேன் இன்றைக்கி சாட்டர்டே ஈவினிங் செவன் தேர்ட்டிக்கு மும்பை வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் நடக்க போகுது இது பார்த்திங்கன்னா அபுதாபியில் உள்ள ஷேக் ஜகீர் ஸ்டேடியமில் நடக்க போகுது மேட்ச் பார்த்திங்கனா வெறித்தனமாக இருக்கும் செம்ம எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே எல்லாமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ செம்ம எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது செம்மையாக போன் எதிர்பார்க்குறோம் இந்த ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எந்த சேனல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் உள்ள ரிலேட்டடான சேனலு அதுக்கப்புறம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார்லேயும் ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க ஸோ மறக்காமல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேடிஎம் பேனை பற்றி தான் பார்க்க வரும் இது பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பேடிஎம் வந்து பேன் பண்ணுறதா அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க இது வந்து ரொம்பவே வந்து ஷாக்கிங்கான விஷயம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம் யூஸ் இருக்குது ஏன்னா அவங்க காலகாலமாக ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்லாம் பேடிஎம்மில் தான் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பேடிஎம் வேலெட்டில் நிறைய அமௌண்ட் வச்சுருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து லைட்டாக பயந்துருப்பாங்க இருந்தாலும் வந்து பயப்படாதீங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ட்விட்டர் ஒன்று போட்டாங்க பேடிஎம்மில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மணிக்கெலாம் வந்து எந்த பிரச்சனையும் வராது இது கூடிய சீரம் ரிட்டர்ன் வந்துடும் அப்படின்ட்டு இது வந்து எதனால் பேன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கேம்லிங் பாலிசி வைலேஷனில் மாட்டிங்கிறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த பெட்டிங் கேமு இந்த கேம்லிங் கேமு இதிலலாம் வந்து ப்ரொமோட் பண்ணாங்க கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து எப்பவுமே வந்து அந்த மாதிரி ஆப்லாம் வந்து ப்ரோமோட் பண்ணாது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீம் லெவலு ரம்மி சர்க்கிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கேம்லிங் கேமு இதையே வந்து அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணல நீங்கள் ஒரு ட்ரீம் லெவலு ரம்மி சர்க்கிள் வந்து டவுன்லோட் பண்ணனா கூட ப்ளே ஸ்டோரில் இருக்காது குரோம் போய் தான் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இவங்க வந்து பாலிசி வச்சுருக்காங்க கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ்லே பார்த்தீங்கன்னா திரும்ப ப்ளே ஸ்டோரில் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த பேடிஎம்மோட ஓனர் விஜயசேகர் சர்மாவும் வந்து ட்விட்டரில் போட்டிருந்தாரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு இவ்வளோ பெரிய ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் ஆப்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ இஷ்யூனு இது ஸோ நம்மளோட மணியை சேஃபாக வச்சுக்கணும்னா என்ன பண்ணுறேன்னா நீங்கள் மாதிரி பெரிய பெரிய ஆப்பெலாம் வந்து பேங்கை லிங்க் பண்ணி பண்ணுங்கள் அது பிரச்சனை இல்லை ஆனால் அளவு வந்து அந்த ஒரு வேலட்டில் அமௌண்ட் நிறைய அமௌண்ட் வச்சுக்காதீங்க அமௌண்ட் சின்னதாக வச்சுக்கோங்க பெரிய அமௌண்ட் வச்சுக்காதீங்க ஏன்னா நாளைக்கே வந்து ஆப்பை பர்மனெண்ட்டாக பேன் பண்ணால் கூட பேங்க்கில் உள்ள அமௌண்ட் எதுவும் போகாது ஆனால் அதில் உள்ள வேலெட்டில் உள்ள அமௌண்ட் வந்து போக வாய்ப்பு இருக்குது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் கமெண்ட் சேர் அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்